பிஎஸ்ஐ ப்ராண்ட் வந்து இன்றைக்கி இந்தியாவில் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஸ்டார் 650 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 650 சிசி மோட்டர் சைக்கிள் தான், நம்ம ராயல் ஃபீல்ட் இன்டர்செப்டரோட ரைவல்னு சொல்லலாம். ஆனால் இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க, சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் இருக்குது. ஸோ இது ஒரு சிங்கிள் ப்ளஸ் இந்த வண்டியில் 5-speed டிரான்ஸ்மிஷன் தான் இருக்குது. ஏன் இது பிஎஸ்ஐ வந்து சிங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஐயோட ஹெரிட்டேஜ் நம்ம பார்த்தோம்னா, அவங்க 500 cc சிங்கிள்ஸ், அதாவது 125 சிசிலேருந்து 650 சிசி வரைக்கும் மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க முதல்ல. ஸோ அதில் வந்து இந்த அவங்களோட சிங்கிள்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஃப்ளேவரை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த சிங்கிளே வந்து இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299,000 ரூபாய், ஓகேவா? அதாவது இன்டர்செப்டருக்கும் இந்த வண்டிக்கும் ப்ரைஸஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டியில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 650 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினில் வந்து இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 45 bhp மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 55 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஸ்டைலிங் வந்து பார்த்திங்கன்னா, பழைய கோல்ட் ஸ்டாரில் இருக்கிற ஸ்டைலிங் அப்படியே வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி யூனிட் கிடையாது, இது வந்து ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது சுற்றியும் வந்து க்ரோம் கேசிங் கொடுத்துருக்காங்க. ஃபெண்டர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் வந்து இருக்குது. அப்புறம் இந்த சில்வர் ஸ்லாஷ் ஒயிட் கலர் தீமில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ட்வின் பாட் செமிடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபீச்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்டர்னல் சம் கார்டு இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பிரலியோட ஸ்போர்ட்ஸ் காம்ப் ஃபேண்டம் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்து ஒயிட் செக்ஷன் டயர்ஸ். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 150 செக்ஷன் கொடுத்துருக்காங்க டயர்ஸ், 150 17. அதே மாதிரி கோல்ட் ஸ்டார் பிராண்டிங் வந்து நீங்கள் சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்க்க முடியும், பிஎஸ்சி பிராண்டிங். ஸோ கிராஃபிக்கலி பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்கான பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பீஸ் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நல்ல டியூப்ல கிராஃபானல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபெண்டரோட ஃபினிஷெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டர்டியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் டியூப்லெஸ் டயர்ஸ் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து டிஸ்பிளேக்ஸ் இருக்குது, கான்டினென்டல் கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணுது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 255 mm ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து 41 mm டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான், ஃபேன்சியான யூஎஸ்டிஸ் கிடையாது இந்த வண்டியில். அப்புறம் இந்த வண்டியில் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சைடட் ஷாக் அப்சர்வர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5-step அட்ஜஸ்டபிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து ஃபுட் பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ ரோஸ்டருக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டான மிடில் செட் ஃபுட் பேக்ஸு. அதே மாதிரி ஹேண்டில் பாரும் பார்த்திங்கன்னா டாலான ஒயரான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து லுக்கு. ஸோ டோட்டலாக வந்து 5 கலர் ஸ்கீம்ஸ். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இப்போ வந்து ரெட் கலர் ஸ்கீம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இருக்கிற கலர் ஸ்கீம்ஸ்லேயே நல்ல எடுப்பான ஒரு கலர் ஸ்கீம் இதுன்னு சொல்லலாம் நம்ம. சரி, நல்ல லுக்கு. ஏன்னா இந்த வண்டியில் வீல் பேஸ் வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்கான வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து ஒரு சைட் மோட்டர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க.